அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய தீப வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழ் மாதங்களில் பல சிறப்பம்சங்கள் உள்ளது. சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டிற்கெனவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இறை வழிபாட்டிற்கு மிகச் சிறந்த மாதமாக கார்த்திகை மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் அதிகளவு சுப முகூர்த்தங்கள், திருமணங்கள் நடைபெறுவதால் இதை திருமண மாதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த மாதத்தில் திருக்கார்த்திகை தீபம், சோமவார விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், உமா மகேஸ்வர விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், கார்த்திகை வளர்பிறை துவாதசி, ராம ஏகாதசி, பிரம்ம மோதினி ஏகாதசி போன்ற ஏராளமான வழிபாட்டு முறைகள் இந்த மாதத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த மாதத்தில் நாம் ஏற்றக்கூடிய தீபம் நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அந்த தீப வழிபாட்டை எப்படி செய்வது என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்தில் ஏற்ற வேண்டிய தீபம், அதாவது கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபத்திற்குரிய மாதம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையால் நாமும் தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி கார்த்திகை மாதத்தில் சூரிய ஒளி பூமிக்கு குறைவாக கிடைக்கும். ஆகையால் வீட்டில் அதிகளவு தீபம் ஏற்றும் போது வெப்பம் அதிகரிக்கும். இதனால் நோய் நொடியின்றி இருக்கலாம் என்றும் அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது. நம் முன்னோர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆன்மீகத்துடன் அறிவியலையும் கலந்தே செய்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். இந்த தீபத்தை அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணிக்குள்ளாக ஏற்ற வேண்டும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம் வீட்டில் இந்த தீபம் ஏற்றப்பட்டு இருக்க வேண்டும். இந்த தீபம் ஏற்ற அதிகாலையில் எழுந்து தலைஸ்தானம் செய்துவிட வேண்டும். இது மிகவும் அவசியம். ஏனெனில் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெறுவார்கள் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனையும் இந்த ஒரு மாதம் நீராடும் போது பெற முடியும் எனவும் சொல்லப்படுகிறது. காலையில் குளித்துவிட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்தால் அந்த இடத்தில் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு வீட்டு பூஜை அறை நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. இந்த மாதத்தில் நாம் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுகிறோமோ அத்தனை ஐஸ்வர்யங்கள் நமக்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கார்த்திகை மாதத்தில் சிவாலயங்களில் சென்று தீபம் ஏற்றி வழிபடும் போது நமக்கு கோடிய புண்ணிய பலன்களை தரும் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் சிவலிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் செய்வதும், வில்வம், மரிக்கொழுந்து போன்றவற்றால் அர்ச்சனை செய்வதும் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தரும் என சொல்லப்படுகிறது. வீட்டில் துளசி மாடத்தில் ஏற்றப்படும் தீபம் விஷ்ணு தீபமாகவும், சிவ ஆலயத்தில் ஏற்றப்படும் தீபம் சிவ தீபமாகவும் கருதப்படுகிறது. இந்த இரண்டு தீபங்களால் நம் வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சி உண்டாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் தீபதானம் செய்வது சால சிறந்தது. இந்த தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி போன்ற கடுமையான தோஷத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மாதத்தில் வரும் வளர்பிறை துவாதசி துளசி வழிபாட்டிற்கு சிறந்த தினமாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்வது கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனை தரும். இத்தகைய சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மால் எதை செய்ய முடிகிறதோ அதையெல்லாம் செய்து கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பெறலாம். இந்த வழிபாடுகள் எதையும் செய்ய முடியாதவர்கள் காலை மாலையில் இந்த தீபத்தையாவது முறைப்படி ஏற்றி நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி சகல சௌகரியத்தையும் பெற்று வளமாக வாழலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.